நண்பர்களுக்கு வணக்கம். 2013 ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற நலச்சங்கத்தினுடைய மாநிலூர் நேபாள இளங்கோவன் பேசுகிறேன். 27/5/2023 இன்றைய தினம் சரியாக மாலை 5 மணி அளவில் நம்முடைய சங்கத்தின் சார்பாக மாநில நிர்வாகிகள் 10 நாள் ஆச்சு, நமக்கு இன்னும் தீர்வு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரலை. நேரடியாக ஏற்கனவே 2 முறை சந்தித்தோம், நிகழ்வு முடிந்து ஏற்கனவே 2 முறை சந்தித்தோம், தீர்வு எட்டலை, அதாவது அதிகாரப்பூர்வமாக சொல்லலை, செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் இன்றைய கூடுதல் ஒரு உத்வேகம் கொடுத்து இன்றைய மாநில நிர்வாகிகள், அதிலும் குறிப்பாக நமது சங்கத்தினுடைய மாநில தலைவர் திரு வடிவேல் சுந்தர் அவர்கள், நம்மளுடைய மத்திய மண்டல பொறுப்பாளர் அருமையன் பிரபாகரன் அவர்கள், மற்றும் திருச்சி மாவட்ட பொறுப்பாளர் செந்தில் அவர்கள், மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் இன்றைய தினம் நம்மளுடைய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களை நேரிலே சந்தித்து நம்மளுடைய ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் கோரிக்கை, அதே கோரிக்கையை திரும்ப எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி ப்ளஸ் டெட்டு சீனியாரிட்டி அடிப்படையில் 2013 பீரியாரிட்டி கொடுத்து வழங்கணும் அப்படின்றது நீண்ட காலமாக வலியுறுத்தி வரோம். அதற்காக முயற்சிகள் எடுத்து வரோம்னு சொல்கிறீங்க. உடனடியாக எங்களுக்காக அந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு எங்கள் கண்ணீரை துடைக்க வேண்டும், எங்களுடைய வாழ்வாதாரத்தை காத்திட வேண்டும், எத்தனை தடவை தான் நாங்கள் திரும்ப திரும்ப வர்றது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லி சொன்னோம். அப்புறம் அரசாணையை அந்த ரத்து பண்ணக்கூடிய அந்த அரசாணையை அமைச்சரவர்களே சொன்னாங்க, கண்டிப்பாக எல்லா அதிகாரமற்ற அளவில் உங்கள் பிரச்சனைகள் தெரியும், எல்லோர் பக்கம் எடுத்துருவோம், தலைவர் அவர்கள் நீங்கள் போராட்டம் பண்ணது கூட எனக்கு தெரியும் அப்படின்னு அனைத்தையுமே சொல்லி நம்மகிட்ட இது பண்ணாங்க. அப்புறம் நம்ம தலைவர் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரமாக நம்மளுடைய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களிடம் நம்மளுடைய நிலைப்பாட்டை எடுத்து வைத்து நிச்சயமாக விரைவில் நீங்கள் அறிக்க வேண்டும், அதுவும் தலைவர்கள் மூலமாக முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய தவ புதல்வன் தளபதியார் அவர்களுடைய வாய் திறந்து அறிவித்தால் நாங்கள் இன்னும் மேலும் சிறப்படைவோம், மகிழ்வுறுவோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமாக உங்களுக்கான ஒரு நல்லதொரு தீர்வு எட்டப்படும். என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதைத்தான் சொல்லியிருக்கிறார், நல்ல தீர்வு எட்டப்படும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. தொடர்ந்து இன்னும் அடுத்தடுத்த வேலைகள் இருக்குது, அடுத்து தலைவர்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் எடுத்திருக்காங்க. இந்த நிலையில் உடனடியாக ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டதன் பேரில் உடனடியாக களத்திற்கு போன மாநில தலைவர் வடிவேல் சுந்தர் அவர்களுக்கும், மத்திய மண்டல பொறுப்பாளர் அருமை அண்ணன் பிரபாகரன் அவர்களுக்கும், அருமையான திருச்சி மாவட்ட பொறுப்பாளர் செந்தில் அவர்களுக்கும், மற்றும் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் பொறுப்பாளர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்வு உடனடியாக ஏற்பாடு செய்து அண்ணன் சசிகுமார் அவர்கள் தான் வந்து பொருளாதார உதவி உடனடியாக ஒரு அமௌண்ட்டை போட்டு கண்டிப்பாக நீங்கள் அங்கே போய் ஸ்பாட்டில் போயிட்டு வாங்க, எந்த ஒரு தடக்கம் எந்த ஒரு தடையும் ஏற்படக்கூடாது அப்படின்னு அண்ணன் சசிகுமார் அவர்கள் உதவி பண்ணி உடனடியாக தலைவர் கிட்டத்தட்ட ஒரு 120 கிலோமீட்டருக்கு அப்பால் வண்டியில் 2-வீலர்லேயே பயணப்பட்டு காலத்திற்கு போன அந்த உத்வேகம் என்பது மதிக்கத்தக்கது, வணங்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. இன்றைய மட்டில் இன்னும் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க, அதுக்கு நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடியது தான். எப்பயுமே உங்களுக்கு நன்றாக தெரியும், நம்ம வெல்க தமிழில் வந்து மிகைப்படுத்தியோ அல்லது டிபியில் ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்றை சொல்கிறதோ அல்லது நம்மளே நம்மளே ஏமாற்றக்கூடியதோ, இதோ வந்து விட்டது, இதோ வருகிறது புலி, அதோ வந்துகிறது, இதோ வந்து விட்டது, என்றைக்கும் செய்ய மாட்டோம். இன்றைக்கு மகிழ்ச்சிகரமான தகவல் வந்திருக்கிறது. இரண்டு விஷயம் முன்வைத்திருக்கிறோம், ஒரு விஷயத்தை நிச்சயம் செய்து தருவோம், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை அப்படின்ட்டுருக்கிறாங்க. சில சட்ட சிக்கல் இருக்குது, அதாவது எந்த சட்ட சிக்கல்னால், இந்த நாங்கள் கோரிக்கை வைத்ததில் எந்த சட்ட சிக்கலும் இல்லை, இதை வெளிப்படுத்தும் பொழுது ஏற்படக்கூடிய சட்ட சிக்கல் இருக்குது, அதனால் சில நேரங்களில் அமைதியாக வாசிக்க வேண்டிய கட்டாயத்திலும் இருக்கிறோம். நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல தீர்வு எட்டும், அந்த தீர்வை நோக்கி தான் பயணப்பட்டிருக்கிறோம். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்ட தலைவர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். விரைவில் நமக்கான அறிவிப்பு வரும். இன்றைய தினம் 27/5/2023 இன்றைய தினம் மாலை மரியாதைக்குரிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களை திருச்சியில் அவர் இல்லத்தில் வைத்து, அவர் கட்சி அலுவலகத்தில் வைத்து சந்தித்தோம் என்பதையும், அதனால் ஒரு நல்லதொரு தீர்வு எட்டுவதற்கான அல்லது அவர்களுடைய அரசினுடைய நிலைப்பாடு என்ன என்பதையும் எங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் நாங்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.